ஹாய் வியூவர்ஸ், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பிரியாணி வகைகளை நாம் சாப்பிட்டிருப்போம். ஆனால் அதை பற்றிய விவரங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த வகையில் ஹலால் பிரியாணி என்றால் என்ன, அதை எப்படி தயார் செய்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். அசைவ பிரியர்கள் அனைவருக்கும் பிரியாணி என்றாலே ஒரு பிடி பிடிக்க வேண்டும் என்று ஆசை வந்துவிடும். இந்த பிரியாணி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் ஆசையோடு உண்ணக்கூடிய ஒரு உணவு. இந்த பிரியாணியில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இறால் பிரியாணி, பீப் பிரியாணி, காடை பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி என பல வகைகள் இருந்தாலும் மக்கள் சிக்கன் மற்றும் மட்டன் பிரியாணிகளையே அதிகம் ருசித்து சாப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட பிரியாணிகளை சிலர் வீட்டிலேயே சமைத்து உண்பார்கள். ஆனால் நம்மில் பல பேர் பிரியாணி கடைகளுக்கு சென்றுதான் சாப்பிடுகிறோம். அப்படி நாம் கடைகளுக்கு செல்லும் போது அந்த கடைகளில் ஹலால் பிரியாணி என்று எழுதியிருப்பதை நாம் பார்த்திருப்போம். சிக்கன் மட்டன் பிரியாணியைப் போல் இதுவும் ஒரு பிரியாணி வகை என்று இன்று வரை சில பேர் நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படி நினைத்தால் அது முற்றிலும் தவறு. அப்படி என்றால் ஹலால் பிரியாணி என்றால் என்ன? பொதுவாக நாம் கறிக்கடைகளுக்கு சென்று வாங்கும் சிக்கன் மற்றும் மட்டன் கறிகளை கொடுக்கும் கோழி மற்றும் ஆடுகளை கடைக்காரர்கள் எப்படி வெட்டி எடுத்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியாது. மேலும் நாம் கடைகளில் வாங்கும் கறிகளில் கறியோடு இரத்தமும் சேர்ந்து ஒட்டி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இங்குதான் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நடக்கிறது. பொதுவாக இங்கு கோழியையோ அல்லது ஆட்டையோ கழுத்தை துண்டாக வெட்டி எடுத்து விடுகிறார்கள். அதன்பின் சிறிது சிறிது துண்டுகளாக வெட்டி விற்பனை செய்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. இதனால்தான் பல வயிற்று பிரச்சனைகளும் நோய்களும் நமக்கு வந்து விடுகிறது. ஆனால் ஹலால் பிரியாணி எப்படி செய்யப்படுகிறது என்றால், கோழி அல்லது ஆட்டை அதன் கழுத்தின் அடிப்பகுதியில் உள்ள நரம்பை மட்டும் கத்தியால் அறுத்து விடுகிறார்கள். இப்படி செய்யும் போது ஆடு அல்லது கோழியின் உடம்பில் உள்ள அனைத்து இரத்தமும் ஒரு சொட்டு மிச்சம் கூட இல்லாமல் வெளியேறிவிடுகிறது. இதன் பின் தான் ஆட்டையோ அல்லது கோழியையோ சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுக்கிறார்கள். இப்படி செய்யும் போது தான் இரத்தம் கறியோடு ஒட்டிக்கொள்ளாது. நாமும் இரத்தம் இல்லாத கறியை சமைத்து சாப்பிட முடியும். அப்படி என்ன அந்த இரத்தத்தில் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். விலங்குகளின் ரத்தம் நம் உடம்பில் செல்லும் போது அந்த இரத்தத்தில் என்னென்ன வியாதிகள் இருந்ததோ அது அனைத்தும் நம் உடம்பில் வந்துவிடும். அதனால்தான் ஆடு மற்றும் கோழியின் உடம்பில் உள்ள இரத்தத்தை நீக்குவதில் நாம் இவ்வளவு வேலைகளை மெனக்கெட்டு செய்கிறோம். அதனால்தான் மக்கள் ஹலால் பிரியாணி தயாரிக்கும் உணவகங்களில் மட்டுமே பிரியாணியை சாப்பிடுகிறார்கள். இப்பொழுது ஹலால் பிரியாணி என்றால் என்ன என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.